வியூவர்ஸ், ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுக்கும் விலங்குகளுக்கும் நடந்த ஆறு மிகப்பெரிய சண்டைகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ மூலமா சின்ன சின்ன உயிரினங்கள் கூட இவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் இன்ஃபோ ஷேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ராபிட். ஆரம்பத்துல ஆஸ்திரேலியால முயல்களே கிடையாது. 1859 தான் தாமஸ் ஹோஸ்டன்ங்கிற இவர் 24 முயல்களை முதல் முறையா ஆஸ்திரேலியாவுக்கு எடுத்துட்டு வந்தாரு. அவர் கொண்டுட்டு வந்த 24 முயலும் குட்டி போட்டு பெருகி 50 வருஷத்துக்குள்ள ஆஸ்திரேலியா ஃபுல்ல எங்க பார்த்தாலும் வெறும் முயல்களா தான் இருந்திருக்கு. இந்த வீடியோக்கள் எல்லாமே அந்த டைம்ல எடுக்கப்பட்ட வீடியோக்கள் தான். ஆஸ்திரேலியா முழுக்க 200 மில்லியனுக்கும் அதிகமான முயல்களா பெருகி இருக்கு. எல்லா முயல்களும் உணவுக்காக விவசாய நிலங்களையும் செடிகளையும் சேதப்படுத்துறதுனால கவர்மெண்ட் மக்களும் சேர்ந்து முயல்களை கூட்டம் கூட்டமா கொல்ல ஆரம்பிச்சிருக்கு. இது அந்த டைம்ல கவர்மெண்டே முயல்களை பிடிக்கிறதுக்காக விடப்பட்ட வண்டி. என்னதான் கவர்மெண்ட்டும் மக்களும் முயல்களை கூட்டம் கூட்டமா பிடிச்சுக்கோனாலும் முயல்களுடைய எண்ணிக்கை குறையவே இல்லையா. கடைசியில வேற வழி இல்லாம 1950 கவர்மெண்டே முயல்களை மட்டும் பாதிக்கிற மாதிரி ராபிட் காலிசிங்கிற ஒரு வைரஸை உருவாக்கி முயல்களுக்கு அந்த வைரஸை பரப்பி விட்டு முயல்களை கொண்டு இருக்காங்க. அடுத்தது ஈமு. ஈமு கோழிகள் மனிதர்களை பார்த்து கூட பயப்படாது. இதுங்களுடைய கூர்மையான நகங்களை வச்சு நம்ம சதைகளையே கிழிச்சிடும். ஆஸ்திரேலியால முயல்களுடைய பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் 1930 ஈமு கோழிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா ஃபுல்லா எங்க பார்த்தாலும் வெறும் ஈமு கோழிகளா தான் இருந்திருக்கு. ஆஸ்திரேலியால விவசாய நிலங்கள் அதிகமா இருக்கிற கேம்பெயின் பகுதியில ஈமு கோழிகள் மொத்த விவசாய நிலத்தையும் காலி பண்ணிருக்கு. இதனால வேற வழி இல்லாம ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் ராணுவ வீரர்களை அனுப்பி எல்லா ஈமு கோழிகளையும் சுட்டுத்தள சொல்லிருக்காங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதத்துல ஈமு கோழிகளை துப்பாக்கிய வச்சு சுடவே முடியலையா. ஏன்னா ஈமு கோழிகள் 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வேகமா ஓடும். அப்ப இருந்த பழைய மாடல் வண்டிகளாலையும் துப்பாக்கிகளாலையும் ஈமு கோழிகளை அழிக்கவே முடியலையா. இதனால கடைசியில வேற வழி இல்லாம ஏதோ எதிரி நாட்டோட சண்டைக்கு கூட்டமா குமிச்சு வச்சிருக்காங்க. இந்த எலிகளால ஏகப்பட்ட நோய்களும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எலிகளை கொல்றதுக்கு மக்களுக்கு இலவசமா எலிகளை கொல்ற விஷ மருந்துகளை கொடுத்து எலிகளுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டா ஆஸ்திரேலியால லாக்டவுன் டைம்ல கூட மறுபடியும் எலிகளுடைய எண்ணிக்கை அதிகமாச்சு. ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட $50 மில்லியன் செலவு பண்ணி தான் இந்த எலிகளை எல்லாம் சாகடிச்சாங்க. அடுத்தது தோட். எலிகள் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் 1935 இந்த தோட் தவளைகள் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. கரும்பு தோட்டங்கள்ல உள்ள கேன்பீட்டில் பூச்சிகளை சாப்பிடறதுக்காக இந்த தோட் தவளைகளை கொண்டுட்டு வந்து ஆஸ்திரேலியாவுக்குள்ள விட்டாங்க. ஆனா இதுங்க விஷ தவளைகள்ங்கிறதுனால பாம்புகள்ல இருந்து மானிட்டர் லிசர்ட்கள் கூட இந்த தவளைகளை சாப்பிடல. அதனால இந்த தவளைகளுடைய எண்ணிக்கையும் அதிகமாகி இந்த தவளைகளும் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. இந்த தவளைகளை அடிச்சு கொன்னா கூட இந்த தவளைகள் உடம்புல உள்ள விஷம் மனிதர்கள் மேல தெளிக்குதுன்னு இந்த தவளைகளை புடிச்சு ஒரு கவர்ல போட்டு ஃப்ரீசருக்குள்ள வச்சு மக்கள் இந்த தவளைகளை வித்தியாசமான முறையில கொன்னாங்க. அடுத்தது கேமல். ஆரம்பத்துல ஆஸ்திரேலியால ஒட்டகங்களே கிடையாது. ஆனா ஆஸ்திரேலியால நிறைய பாலைவன பகுதிகள் இருக்கிறதுனால பிரிட்டிஷ்காரங்க நம்ம இந்தியாவிலையும் ஆப்கானிஸ்தான்லயும் இருந்துதான் ஆஸ்திரேலியாவுக்கு ஒட்டகங்களை கொண்டு போனாங்க. பாலைவன பகுதிகளில் இந்த மாதிரி லோடுகள் எடுத்துட்டு போறதுக்காக தான் ஆஸ்திரேலியாவுக்கு ஒட்டகங்களை கொண்டு போனாங்க. ஏன்னா ஒட்டகங்கள் தண்ணியே குடிக்காம பாலைவன பகுதிகளில் 500 கிலோமீட்டருக்கு மேல வெயிட்டுகளை தூக்கிக்கிட்டு நடக்குங்க. இந்த போட்டோல பாருங்க, ஒட்டகங்கள் ஒரு வீட்டையே இழுத்துட்டு போகுது. ஆனா 2020 ஒட்டகங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி உணவுக்காகவும் தண்ணிக்காகவும் மக்கள் வாழ்ற பகுதிக்குள்ள எல்லாம் ஒட்டகங்கள் கூட்ட கூட்டமா வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துதுன்னு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இந்த ஒட்டகங்களை எல்லாம் சுட்டுக் கொண்டாங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது ஃபாக்ஸ். இப்போ ஒட்டகத்துக்கும் அடுத்ததா ஆஸ்திரேலியால நரிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே வருதாம். இந்த சிவப்பு நரிகளால மக்களுக்கு மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியால உள்ள நிறைய சின்ன சின்ன உயிரினங்களும் அழிஞ்சுகிட்டே வருதாம். அதாவது இந்த சிவப்பு நரிகளால ஆஸ்திரேலியால இருக்கிற 20 வகையான சின்ன சின்ன உயிரினங்கள் இப்போ அழியிற நிலைமையில வந்துருச்சாம். இதனால இப்போ ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இந்த நரிகளுடைய எண்ணிக்கையை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், ஆஸ்திரேலியாவுக்கும் விலங்குகளுக்கும் நடந்த இந்த சண்டைகள் எல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கனோ, அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாம்னோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் இன்ஃபோ ஷேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.